ஹலோ, ஹலோ. கேக்குதாப்பா? கேக்குது கேக்குது. எங்கப்பா அவரு என்ன இருக்காரு? இல்லண்ணே, நான் ஊருக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பொட்டத்தனமான அரசியல் பண்றதை நிப்பாட்ட சொல்லுப்பா. அவனை உங்க அண்ணன ஏண்ணே என்னண்ணே? உண்மையிலே பொட்டத்தனமான அரசியல். நான் வந்து விசுரோ எடுத்தனாக்க நீங்க அழிஞ்சு போவீங்க. விசுரோ எடுத்தனாக்க அழிஞ்சு போ, நீ உட்பட அழிஞ்சு போவ. நான் வந்து நல்லவன். தேனி மாவட்டத்துல கூட்டம் போற சுத்தி, நாளைக்கு நான் மதுரையில கூட்டம் போடுற வெண்ண, நீ பாரு பாரு என்ன நடக்குது பாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு பேடித்தனமான அரசியல்வாதிய உங்க டிடிவி தினம் சொல்லிட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ண வேணாம், நீ தோத்து போவ, என்னைக்கு ஜெயிக்க மாட்டேன். டிடிவி உதவியாளர் கிட்ட தங்க தமிழ் செல்வன் போன்ல பேசுற ஆடியோ ஒண்ணு வெளியாயிருக்கு. கோழித்தனமா அரசியல் செய்யறதுனால டிடிவி தினகரன் அழிந்து போவார் அப்படின்னு தங்க தமிழ் செல்வன் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது மூலமா டிடிவி தினகரன் தங்க தமிழ் செல்வன் இடையிலான மோதல் அம்பலமாயிருக்கு. மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சி படுதோல்வியை சந்திச்சாங்க. அங்க இருக்கிற பல நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதிமுகவுல போயிட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ டிடிவியோட வலதுகரமா இருக்கிற தங்க தமிழ் செல்வனும் அதிமுகவுக்கு தாவ போவதா இப்ப செய்திகள் பரவிட்டு வருது. இப்போ திருச்சி வடக்கு, திருச்சி மாநகர் அப்படின்னு மூன்று மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்துல பேசிய டிடிவி தினகரன், நடந்து முடிஞ்ச தேர்தல்ல அமமுக தோல்வியை சந்திச்சா கூட அடுத்த வரப்போற தேர்தல்ல அமமுக நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் கிட்ட உற்சாகம் ஊட்டினாரு. அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் இவங்க எல்லாம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது பல பேரு வெளியில போயிருக்காங்க. அந்த மாதிரி சில சுயநல நிர்வாகிகள் எப்ப வேணாலும் வெளியில போவாங்க. அவ்வளவு ஏன், புரட்சி தலைவருக்கும் அம்மா அவர்களுக்குமே துரோகம் பண்ணவங்க பல பேர் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயக்கத்துல இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் சுயநலத்துல மாறலாம், அடிமட்ட தொண்டர்கள் ஒரு நாளும் மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹலோ, ஹலோ, கேக்குதாப்பா? கேக்குது கேக்குது. எங்கப்பா அவரு என்ன இருக்காரு? இல்லண்ணே, நான் ஊருக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பொட்டத்தனமான அரசியல் பண்றதை நிப்பாட்ட சொல்லுப்பா. உங்க அண்ணன ஏண்ணே என்னண்ணே? உண்மையிலே பொட்டத்தனமான அரசியல். நான் வந்து விசுரோ எடுத்தனாக்க நீங்க அழிஞ்சு போவீங்க. விசுரோ எடுத்தனாக்க அழிஞ்சு போ, நீ உட்பட அழிஞ்சு போவ. நான் வந்து நல்லவன். தேனி மாவட்டத்துல கூட்டம் போற, நாளைக்கு நான் மதுரையில கூட்டம் போடுற வெண்ண, நீ பாரு பாரு என்ன நடக்குது பாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு பேடித்தனமான அரசியல்வாதிய உங்க டிடிவி தினம் சொல்லிட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ண வேணாம், நீ தோத்து போவ, என்னைக்கு ஜெயிக்க மாட்டேன். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கும் குளிர்பானங்களை தயாரிக்கிறார்கள் என்றால், இன்றைக்கும் அந்த தூய்மையான தண்ணீரை போத்தல்களில் தருகிறார்கள் என்றால், எங்கே இருந்து அவர்கள் தண்ணீர் எடுக்கிறார்கள்? அவர்கள் தேசங்களிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கிற மக்கள் யாருக்கும் கொடுக்கவில்லை. நம் பூமியிலிருந்து தண்ணீர் எடுத்து நமக்கு அந்த தண்ணீரை விலைக்கு தருகிறார்கள்.